வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஹான் சேனல். தம்பனையில் சொன்ன மாதிரி நம்ம கோயம்புத்தூர் தான் வந்தோமா இல்லை நார்த் இந்தியா தான் வந்தோமா சொல்லிட்டு நம்ம கோயம்புத்தூர் வந்தப்படன்னு தெரியுதுங்க. நான் கோயம்புத்தூர் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தேன். நான் பார்த்தோடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேன் மக்களே. இந்த வீடியோவில் யாரையும் கஷ்டப்படுத்தவோ யாரையும் குறை சொல்லவோ நினைக்கல மக்களே. என்னோடய பார்வையில் கோயம்புத்தூர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஆனந்த் வியூ சேனல். நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து கோயம்புத்தூருக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீப்பர் பஸ்ஸில் வந்திருப்போம். இப்போ நம்ம இங்கே சுற்றி பார்த்தியாச்சு ஒரு நாள் ஃபுல்லாக. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நைட்டு எஸ்டிஎஸ் பஸ்ஸில் கோயம்புத்தூர்லேருந்து பாண்டிச்சேரிக்கு பஸ் ட்ராவல் பண்ண போகிறேங்க. இதோ நிற்குது பார்த்தீங்களா, க்ரீன் கலர் எஸ்டிஎஸ் பஸ்ஸு. இதில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கு நைட்டு பார்த்திங்கன்னா 4 பஸ்ஸு விடுறாங்க எஸ்டிஎஸ் பஸ்ஸு. அது பற்றி இந்த ஒயிட் கலர் பஸ்ஸு, இது எல்லாமே பாண்டிச்சேரி பஸ்ஸு. ஊட்டிலேருந்து வர ஒரு பஸ்ஸு, இது க்ரீன் கலர் பஸ்ஸு. ஆக்சுவலி நம்மளுக்கு ஒயிட் கலர் பஸ்ஸு வர வேண்டியது, ஏதோ பிரேக் டவுனாக, அதனால் புதுசாக இந்த பஸ்ஸு வர வச்சுக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த க்ரீன் கலர் பஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மக்களே. நான் ஒரு 10 வருஷத்துக்கு முடி நிறைய ட்ராவல் பண்ணும்போது அதிகமாக இந்த பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இந்த பஸ்ஸில் சீட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் மக்களே. அப்போலாம் இப்போலாம் சாதாரணமாக ஆயிடுச்சு. பஸ்ஸு இப்போ தான் நல்லா குளிப்பாட்டி எடுத்து வந்துடுறாங்க. பார்த்தா தெரியுது அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. நம்மளுக்கு 9 மணிக்கு அடி கொண்டு பஸ்ஸு பார்த்து இப்போயே 9:45. வாங்க அந்த பஸ்ஸுக்குள்ளே எப்படி இருக்கும் பார்க்க, சீட்டெலாம் பாருங்களேன் எப்படி இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது எனக்கு. ஆக்சுவலி ஒயிட் கலர் இருக்குது செமி ஸ்லீப்பர் சீட்டோட இந்த சீட்டு வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா நல்லா சாஃப்டாக மெத்து மெத்துன்னு இருக்கும். பஸ்ஸு நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வந்துடுறாங்க. அதோடய வாசனை கூட நல்லாயிருக்கும் மக்களே. எப்படி இது பாருங்களா, சீட்டெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக. ஆக்சுவலி அது உட்காரும்போது நம்மளுக்கு குஷன் சீட்டு உட்கார மாரி இருக்கும். இதில் என்ன ப்ராப்ளம், அந்த கைப்பிடி இருக்கல, அந்த கைப்பிடி தான் சரியாக ஒர்க் ஆகாது. ஏன்னா நம்ம பஸ்ஸு பழைய பஸ்ஸுன்றதுனால நிறைய மக்கள் வந்து உடச்சி உடச்சி வச்சுருப்பாங்க. காலுக்கு பற்றி ஸ்டாண்ட் வச்சுக்கிறாங்க, எப்படி படுத்துருக்கணும் பாருங்கள். ஆக்சுவலி ஏன் சாட்டியே அந்த சீட்டுக்கெல்லாம் சீட்டு ஒன்றாவது பாருங்களா. பஸ்ஸு பற்றி நம்மளுக்கு 9 மணிக்கு எடுக்க வேண்டிய பஸ்ஸு பார்த்திங்கன்னா இப்போ 9:30 எடுக்கிறாங்க. எடுத்து வச்சு மக்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு. ஆக்சுவலி காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு ஆப்போசிட்டில் இருக்கிற எஸ்டிசி பஸ் ஸ்டாண்டு. ஆக்சுவலி எஸ்டிசி பஸ்ஸெலாம் இங்கே தான் எல்லா ஊருக்கும் போகுது. அது இல்லாமல் ப்ரைவேட் பஸ்ஸெலாம் இங்கே நின்று போவோம் மக்களே. பாண்டிச்சேரிலேருந்து ஊட்டிக்கு போகிற பஸ்ஸு பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு தான் ஊட்டிக்கே போவோம். அதேமாதிரி வந்து ஊட்டிலேருந்து பாண்டிச்சேரி பஸ் பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு தான் போவோம். ஆக்சுவலாக பாண்டிச்சேரிக்கு பார்த்திங்கன்னா 4 பஸ்ஸு. இந்த 4 பஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா 2 பஸ்ஸு வந்து ஒரு டிக்கெட் காஸ்ட்டு, இன்னும் 2 பஸ் வந்து டிக்கெட் காஸ்ட்டு வேறு. இப்போ நான் புக்கிங் பண்ணது பார்த்திங்கன்னா ஆன்லைனில் புக்கிங் பண்ணி 450 ரூபா ஒரு ஆளுக்கு. இன்னொரு பஸ் பார்த்திங்கன்னா ஏர் கண்டிஷன் சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்கோம், அது பார்த்திங்கன்னா 503 ரூபா போட்டிருக்கு. அதேபோல் பார்த்திங்கன்னா 4 பஸ்ஸுமே பார்த்திங்கன்னா வேறு ரூட்டில் போவோம். ஒன்று பார்த்திங்கன்னா விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட் வழியாக போவோம், இன்னொன்று பார்த்திங்கன்னா பண்ருட்டி கடலூர் வழியாக போவோம், இன்னொன்று பார்த்திங்கன்னா நெய்வேலி வழியாக போவோம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பண்ருட்டி கடலூர் வழியாக தான் போக போகிறோம் இந்த பஸ்ஸில். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா காலையில் 5:30 இறக்கி விட்றோம் சொல்லியிருக்காங்க. பட் பார்ப்போம் எவ்வளோ நாள் ஆகுதுன்னு பார்ப்போம் நமக்கு. மக்களே நான் பார்த்திங்கன்னா காலையில் 5:30 கோயம்புத்தூருக்கு வந்து இறங்கினேன். சரி நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றி பார்ப்போம் கோயம்புத்தூரில். கோயம்புத்தூரில் சுற்றி பார்க்கறதுல நிறைய இடம் இருக்குது. பட் நம்மளுக்கு குறிப்பிட்ட பிளேஸ் மட்டும் நம்மளுக்கு ஒரு நாள் டைம் இருக்கிறதுனால மருதமலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆதியோகி ஆசிரமம், அப்புறம் பார்த்திங்கன்னா உக்கடம் பார்க்கு. ஆக்சுவலாக உக்கடம் பார்க்கு வந்து புதுசு, நான் அப்போ தான் ஃப்ரெஷ் பார்க்குறேன் புதுசாக. ஆதியோகி இது வரைக்கும் போனது கிடையாது. அதுவே மருதமலை கோயம்புத்தூருக்கு வந்தாலே மருதமலைக்கு போய்ட்டு தான் மற்ற ஊருக்கு போவேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் வரும் மக்களே சேனலில், மறக்காமல் பாருங்கள். அதே எல்லா வீடியோவும் பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. அதுவும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மக்களே. கோயம்புத்தூர் காலையில் 5:30 வந்த மக்களே, நைட்டு 9:30 இங்கே தான் இருந்தேன். இந்த இடைப்பட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் பார்க்குற ஒவ்வொரு செகண்டுக்கும் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் கண்ணில் பட்டுனே இருக்கிறாங்க மக்களே. இப்போ நான் ஒரு செகண்டுக்கு பற்றி ஒரு 20-30 பேர் பார்க்குறேன்னா அதில் பார்த்தீங்கன்னா 5 பேர் வந்து நார்த் இந்தியன்ஸு, மீதி 5 பேர் தான் நம்ம ஒரு லோக்கல் தமிழ்நாட்டு மக்கள். இங்கே நார்த் இந்தியன்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ், அப்புறம் கடை,
பெரிய பெரிய கடை, அது இல்லாமல் ஹோட்டல்ஸு, இவங்கெல்லாம் நார்த் இந்தியன்ஸ் இருக்கிறாங்க. அதை கூட ஒரு பரவாயில்ல மக்களே, சின்ன சின்ன ஹோட்டலு, சின்ன இதெல்லாம் மருதமலைக்கு போனால் அங்கே இருக்கிற ஹோட்டல்லாம் அங்கே நார்த் இந்தியன்ஸ் இருக்கிறாங்க. ஆதிவாக்கியில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நார்த் இந்தியன்ஸ் தான். அதுக்கப்புறம் அந்த டவுனு, இப்போ காந்திபுரம் டவுனு எல்லாமே பஸ்லேயே போகும்போது பார்க்கும்போது நான் பார்க்குற ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒரு 5-6 பேராச்சும் நார்த் இந்தியன்ஸ் இருக்கிறாங்க மக்களே. சின்ன சின்ன கடையில் கூட நார்த் இந்தியன்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க. தமிழ் மக்களே அதிகமாக இல்லை, ஏன்னு தெரில. தமிழ் மக்களுக்கு வேலை செய்ய பிடிக்கலையா, இல்லை இது யார் மேலே குறை சொல்கிறதுன்னு தெரியல. நார்த் இந்தியன்ஸ் மக்கள் பார்த்திங்கன்னா அவங்க ஊரில் பார்த்திங்கன்னா சம்பளம் கம்மின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அங்கே விட ஒரு 100 அதிகமாக வாங்குகிறாங்க. ஸோ அது அவங்களுடைய உழைப்புன்னு சொல்லிட்டு காசு வாங்குகிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மக்கள் பார்த்திங்கன்னா நம்ம செஞ்ச உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்களும் சரியான வேலை செய்ய மாட்டாங்க. இதில் நம்ம யாரை குறை சொல்கிறதுன்னு தெரியல மக்களே. பணம் போட்டு ஒரு தொழிலை உருவாக்குறாங்க, அவங்கள ப்ராஃபிட் தான் பார்ப்பாங்க. ஸோ அவங்க மேலே குறை சொல்கிறதா, இல்லை நார்த் இந்தியாவில் சம்பளம் கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து தமிழோடைய வேலையும் பறி போகிற மாதிரி எல்லா வேலையும் செய்கிறாங்க, அவங்க மேலே குறை சொல்கிறதா, என் வேலைக்கு தகுந்த சம்பளம் வேணும்னு சொல்லிட்டு சொல்கிற தமிழ்நாட்டு மக்கள் மேலே குறை சொல்கிறதான் தெரியல. ஆக மொத்தத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சவனு இங்கே கஷ்டப்படுறான், வேலை இல்லைன்னு சொல்லணும் கஷ்டப்படுறாங்க. நடுவில் பார்த்துட்டு இந்த ஏஜெண்ட்டு நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு 100-500-600 பேர் கூட்டினு வந்து அவங்க அடிமை மாதிரி வச்சு வேலை கொடுத்து சம்பளம் கம்மியாக கொடுத்து அழகாக சம்பாதிக்கிற ஏஜெண்ட் தான். இதில் நிறைய சம்பாதிக்கிறாங்க மக்களே. ஒரு 3 முன்னாடி பார்த்திங்கன்னா ஓசூரில் வந்து நோக்கியா கம்பெனிக்கு வேலை செய்து நிறைய ஒரு 1000 கேள்ஸ் கூட்டு வந்தாங்க. இந்த வீடியோ போகிறது காலையில் பார்த்திங்கன்னா சென்னை சென்ட்ரலில் பார்த்திங்கன்னா ஒரு 500 பேர் நார்த் இந்தியன்ஸ் வந்து வேலைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா தானாக தமிழ்நாட்டுக்கு வேலை தேடி வரல, ஒரு ஏஜென்ட் மூலமாக இங்கே வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சம்பளம் பேசியிருப்பாங்க, இவங்களுக்கு ஒரு கமிஷன் பேசியிருப்பாங்க. வேலை செய்கிறவங்க எவ்வளோ காசு வாங்கலாம் மக்களே. நடுவில் ஏஜென்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அவங்கள வச்சு, பாவம் அவங்க. என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியனும் சவுத் இந்தியனும் கிடையாது. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சட்டப்படி ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கணுமோ அது ரெண்டு பேருக்குமே கொடுக்கணும். ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஒரே உழைப்பு தான் கொடுக்குறாங்க. இதை விட நார்த் இந்தியன் பார்த்திங்கன்னா 12 அவர் செய்கிறாங்க. தமிழ்நாட்டில் சட்டப்படி பார்த்திங்கன்னா 8 நேரம், அதுக்கப்புறம் செஞ்சிங்கன்னா 14 சொல்லிட்டு தனியாக சம்பளம் கொடுப்பாங்க. ஆனால் நார்த் இந்தியன் பார்த்திங்கன்னா 12 நேரம் வேலை செய்யணும். சரி, அவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, அதுக்கேற்ற சம்பளம் கொடுக்கணும்ல. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு சம்பளம் எவ்வளோன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே கொடுக்கணும் மக்களே. அது நார்த் இந்தியாவோ சவுத் இந்தியாவோ கிடையாது, எல்லாருக்கும் பொதுவாக கொடுக்கணும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் கோயம்புத்தூரில் மட்டும் சொல்ல மக்களே, திருப்பூர், நான் தமிழ்நாடு ஃபுல்லாக பாதி மோஸ்ட்லி எல்லாம் சுற்றி இருக்கேன். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் தான் அதிகமாக இருக்கிறாங்க. இதில் என்ன பிரச்சனை பார்த்திங்கன்னா மதுரை டு தூத்துக்குடி போகிற ரோட்டில் பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜ், அந்த வில்லேஜ் மெயின் பைபாஸ் ரோடு ஓரத்தில் பார்த்திங்கன்னா அங்கே சுற்றி கம்பெனி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஈவன் டைம் பார்த்திங்கன்னா ஒரு நார்த் இந்தியன் பானிபூரி கடை போட்டு வச்சிருக்கிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா வில்லேஜ் வரைக்கும் நார்த் இந்தியன்ஸ் வந்துட்டாங்க. நான் அவங்கள பெரிய குறை சொல்லலை, அவங்க கஷ்டப்பட்டு அவங்க சம்பளம் இல்லை, அவங்க உழைச்சி வேலை அதிகமாக இல்லை சொல்லிட்டு நான் தமிழ்நாட்டுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு வேலை உழைச்சிக்கிறாங்க செஞ்சு. ஆனால் அதுக்கேற்ற அவங்களுக்கு வந்து நம்ம மரியாதை கொடுக்க மாட்டோம், அது இல்லாமல் அதுக்கேற்ற ஊதியமும் கொடுக்க மாட்டோம். இதனால் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா என்ன நடக்கும்னா கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா ஒரு காலாவோ இல்லை தமிழ்நாட்டில் ஒரு கபாலியோ புதுசாக உருவாக்கி வருவாங்க. எங்களுக்கு சட்டப்படி சம்பளம் கொடுக்கணும், அது பார்த்திங்கன்னா எங்களுக்கு தான் வேலை கொடுக்கணும் சொல்லிட்டு போர்க்கொடி தூக்குவாங்க. சமீபத்தில் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் தமிழ்நாட்டு மக்களுக்கு வேலை கொடுக்கக்கூடாது, எங்களுக்கு தான் வேலை கொடுக்கணும், எங்களுக்கு தான் அதிகமாக இருக்கிறாங்க சொல்லிட்டு போர்க்கொடி தூக்குனாங்க. இதை நான் ஒரு சில நியூஸ் சேனலில் பார்த்தேன், அதை வச்சு தான் சொல்கிறேன். மொத்தத்தில் என்னோடய கருத்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவோ சவுத் இந்தியாவோ பிரிக்காமல் வேலை செஞ்சால் அதுக்கு இன்னும் தகுந்த சம்பளம் கொடுக்கணும் மக்களே. எல்லா ஊரும் எல்லா மதமும் எல்லா மக்களும் சேர்ந்து தான் இந்தியா நாடு, இந்தியா வளர்ச்சாகவும் நம்ம எல்லாமே சேர்ந்தால் உழைக்கணும் மக்களே. ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம உழைப்புக்கு தகுந்த சம்பளம் கொடுக்கணும், அவ்வளோதான் மக்களே என்னோடய கருத்து.
கோயம்புத்தூருக்கு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூருக்கு வந்தேன். பட் இந்த இப்போ டைம் பார்த்தா கோயம்புத்தூர் பார்த்தா புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மக்களே. புது புது பில்டிங்கு, ஹைட்டாக ரொம்ப ஹைட்டு, அதுக்கப்புறம் பில்டிங் எல்லாமே ஒவ்வொரு டிசைனு பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே செம்ம கடை, ஆனால் அந்த செம்ம கடையிலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக அழகாக அலங்கரித்து செம் பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. இது நான் ஒரு வருஷம் முடிவு பார்த்தீங்கன்னா அதிகமாக இல்லை, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது மக்களே கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா நல்லா சுற்றி பார்க்கலாம், மினிமம் வந்து ஒரு 2-3 நாள் ஆகும். எனக்கு டைம் இல்லாதனால ஒரு குறிப்பிட்டு பேசுனால ஒரு 1 நாளாக சுற்றி பார்த்துட்டேன். ஃப்யூச்சரில் இன்னும் ஒரு மாதமோ 2 மாதம் கழித்து கோயம்புத்தூருக்கு வர மீதி மற்ற இடத்துலாம் பார்க்கலாம். இது ஹோட்டலு எப்படி இது பண்ணலாம், செம்ம சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. அப்போ பாருங்கள் எப்படி இது பண்ணுங்க மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடலூர் கிட்ட வந்துட்டு இருக்கிறோம். ஆக்சுவலாக உளுந்தூர் பெட்ரோல்கள் தாண்டி பார்த்தீங்கன்னா விழுப்புரம் போவோமா, அப்படியே கட்டாகி பண்ருட்டி வழியாக வருது. இப்போ நம்ம பண்ருட்டியும் தாண்டியாச்சு, இப்போ நம்ம கடலூர் கிட்ட வந்துட்டு இருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:10. இங்கே வந்து பாண்டிச்சேரி பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் தான் இருக்கும். அது நைட் டைம்ன்றதுனால நம்ம சுற்றினா பாண்டிச்சேரி போக தேவை. இப்போ ஸ்ட்ரைட்டாக மார்க்கெட்டு உள்ளே பூந்து போக வேண்டியது தான். நமக்கு டைம் சீக்கிரமாக போயிடாம எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி நேரத்தில் போயிடலாம்.
மக்களே இப்போ பாண்டிச்சேரிக்கிட்ட வந்துடுறோம் மக்களே, பாண்டிச்சேரி வந்தாச்சு. ஆக்சுவலி மொத்தத்து இந்த ட்ராவல் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பர் மக்களே. பாண்டிச்சேரி டு கோயம்புத்தூர் வந்து ரோடு பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா தான் இருக்குது, ரொம்ப குலுங்கலை ரோடுலாம் செம்ம சூப்பராக இருக்குது மக்களே. கோயம்புத்தூர்லேருந்து பாண்டிச்சேரிக்கு பார்த்திங்கன்னா எப்படி ஒரு 350 கிலோமீட்டர் இருக்கும். டிக்கெட் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 450 ரூபா தான் அங்கே ஒர்த்தபுள் தான். மொத்தத்து இந்த ட்ராவல் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பர் மக்களே. பஸ்ஸும் செம்ம சூப்பர், பஸ் டிரைவரும் கண்டக்டர் செம்ம சூப்பர். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 5:48, 5:30 ரெண்டு பேர் பஸ் பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் தான் லேட்டு. பரவாயில்ல மக்களே, நம்மளை சேஃப்டியாக கொண்டு வந்தாங்களே, அதுவே போதும் நம்மளுக்கு. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.